हेलो, वेलकम टू नेमस कैफेटेरिया। இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம், தட் இஸ் சாக்லேட் புட்டிங். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஈஸியாக சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு 1/4 கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க, 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி நான் 1 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்திடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்குனிங்கன்னா தான் அந்த லம்ஸ் வராமல் நம்மளால் கலக்க முடியும். ஸோ மெதுவாக கலக்கிக்கோங்க. நீங்கள் வந்து சாக்லேட் புட்டிங்க்கு வந்து சைனா கிராஸு, ஜிலட்டின் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். நீங்கள் காய்ச்சி எடுத்துட்டு அதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்து நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இதை ஃபுல்லாக இப்படி ஊற்றிட்டு நம்ம கலந்துடலாங்க. இந்த மாதிரி ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மிக்சர் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வயர் வெஸ்கில் இதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த லம்ஸ் வந்து சேராது. இது கலக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இதை கலக்கி விடணும். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமல் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அதை ஆட் பண்ணாமல் இருந்தாலே நம்ம வீட்டில் செய்கிற புட்டிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து போய் க்ரீம் எல்லாம் வாங்குறது, ஜெலட்டின் வாங்குறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க வீட்லேயும் எப்படி இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத காமிக்கணுன்றது தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து புட்டிங்கை இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லை அந்த லம்ஸும் வந்து ஃபார்ம் ஆகாது. நான் இது கூட இன்றைக்கி 2 டைரி மில்க் துருவி வச்சுருக்கேன். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் அதை கூட நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டேஸ்ட் க்ரீமியாக வரணுன்றக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த புட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சாக்லேட் புட்டிங் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பப்புள்ஸ் வந்து அப்படியே சப்சிடைஸ் ஆகும். அப்போ தான் வந்து இதோட கரெக்டான பதங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிளாஸ் பவுலில் மாற்றிடலாம். நம்ம சாக்லேட் புட்டிங்கை பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸில் வந்து நான் நெய் க்ரீஸ் பண்ணி பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த புட்டிங்கை வந்து நம்ம இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் வெளியவே வச்சிங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 4 to 5 hours வந்து அந்த செகண்ட் ட்ரேயில் வச்சு சாப்பிடுங்க. நம்ம
நம்மளோட புட்டிங் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்மளோட சாக்லேட் புட்டிங் எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு, கொஞ்சம் நட்ஸை வந்து நான் இது மேலே அழகுக்காகவும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காகவும் நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் நம்மளோட புட்டிங் அப்படியே சும்மா ஷேக்கி ஷேக்கி, சாக்லேட் ஷேக்கி ஷேக்கி இல்லைங்களா? சூப்பராக எம்மியாக இருக்கும், டேஸ்டியாக, ஜெலட்டின் சைனா கிராஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய புட்டிங் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நான் இந்த புட்டிங்கை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, ஸ்மூத்தாக, சில்கியாக இருக்குது. பாருங்கள் ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? இட் இஸ் ஸோ டெலிஷியஸ். இப்போ நான் என்னோட மகனுக்கு இதை கொடுக்க போகிறேன், அவன் சாப்பிட்டுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறான். கெவின் எப்படி இருக்கு? கெவின் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. இட் இஸ் ஸோ டெலிஷியஸ் அண்ட் எம்மி டு டேஸ்ட். பார்க்கவே ரொம்ப சில்கியாக, கிளாஸியாக இருக்குது. எனக்கு இப்போ இதை அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது, மவுத் வாட்டரிங்காக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளோட நிமிஸ் கேஃப்டீரியாவில் வர டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.